ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு தண்டபானி சரி இன்றைக்கி சண்டே கேவிட செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒவ்வொரு கேள்வியை பார்த்துட்டு போமா ஸோ முதல்ல யூசர் அப்படின்ட்டு அவங்க பேர் தெரில அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அசைவம் சாப்பிடும் நாளில் தியானம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க அசைவத்தை விட முடியவில்லை அது தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா அசைவம் சாப்பிட்டால் தியானமே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எப்போல்லாம் வருதானோ அதுக்கு பதில் சொல்கிறேன்னு நான் பிரச்சனை நான் மாட்டிக்கிறேன் பட் ஏனோ வழக்கமாக சொல்கிறேன் அதே சே பதில் தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா சைவம் சாப்பிட்டால் மட்டும் தியானம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சைவம் சாப்பிட்டாலும் வயிறு மட்டும் சாப்பிடும் பொழுது நம்ம தியானம் செய்யக்கூடாது தியானம் செய்ய பொழுது எல்லாத்துக்குமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியதி அப்படிங்கிறது என்ன அட்லீஸ்ட் முக்கால் பங்காது நம்மளுடைய வயிறு அப்படிங்கிறது காலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நியதி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு வயிறு காலியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த மூன்றாவது கண்ணுடைய விழுப்பு நிலை அப்படிங்கிறது வேகமாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா அடுத்தது அந்த தியானம் இருக்கும்பொழுது நம்மளுடைய மூச்சு வந்து அதனுடைய ஓட்டம் வந்து சீராக இருக்கணும் அப்போ இந்த வயிறு இருக்கும் இருக்கும்பொழுது நம்மளுடைய டயஃப்ரம் இந்த மேலே டைஃப்ரம் எனக்கு தமிழ்ல தெரியல இந்த டைஃப்ரம் வந்து இப்படி மேலே இருக்கும் அப்போ உங்களுடைய மூச்சு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஷார்ட்டாக ஓடிட்டே இருக்கும் நம்மளால் நிம்மதியாக மூச்சு விட முடியாது வயிறே டும்னு இருக்கியா கஷ்டமாக இருக்கியா அப்படின்ண்டே சொல்லிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது சைவம் சாப்பிட்டாலும் தகும் அதுவும் ஒன்று தான் அப்போ அசைவம் சாப்பிடும்பொழுது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால் சைவம் சீக்கிரம் செரிச்சிரும் அசைவம் செரிக்காது ரெண்டு இருந்து ரெண்டரை நாள் வரைக்கும் ஆகும் அந்த அசைவம் முழுக்க செரிமானமாகி நம்ம வயிற்று விட்டு வெளியே போகிறதுக்கு இதனால் நம்ம உடலுக்குள்ள அந்த தியானம் இருக்கும்பொழுது அந்த செக்ரீட் ஆகக்கூடிய அந்த என்சைம்ஸ் அந்த மெலட்டோனின் சோறு கூட நம்ம தூங்குவோம் அதெல்லாம் ஓகே பட் அந்த ஒரு தியான நிலை அந்த முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு மௌன நிலைக்கு நம்மளால் போக முடியுமா ஆனால் போக முடியாது இவ்வளவுதானே தவிர இதனால தான் அசைவத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுறதுக்குன்னா காரணம் வயிற்றுக்குள்ளே அது பாட்டு கிடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அடுத்த நாள் நமக்கு பசிக்கிறது பசிக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் பழைய சோறு அப்படிங்கிறது உள்ளே கிடந்துக்கிட்டே இருக்கும் இதில் இன்னும் இன்னொரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு 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 உயிரை கொன்று தான் நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா இப்போ இந்த உயிரை கொள்ளும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாக இப்போது சைவ உணவுகளுக்கும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ புள்ள பிடுங்கினீங்கன்னா ஒரு மாதிரி வாசம் வரும் இல்லைங்க நடந்தீங்கன்னா இந்த மாதிரி வாசம் வரும் அது என்னென்னா ஒரு கெமிக்கல் செக்ரியேட் பண்ணும் தம் தனக்கு ஆபத்து வருது தன்னை வந்து ஒருத்தங்க கொல்ல முற்படுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் செக்ரியேட் பண்ணும் அது வேலை ஆகலை அப்படின்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி பாய்சனஸான ஒரு கெமிக்கல் அதை செக்ரியேட் பண்ணும் அது என்னென்னா தன்னை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸின் இது பண்ணும் இந்த சைவ உணவுகளில் அது பெருசாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்கிறது இல்லை இருந்தாலும் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து கழிவுகள் அப்படிங்கிறது நம்ம உடல்லேருந்து வருவதற்கு உண்டான காரணம் அதுதான் அசைவத்தில் அது இன்னும் அதிகமாக இருக்கும் இது ஒரு பிரச்சனை அப்போ இது என்ன ஆகும் நாள் பட நாள் பட நாள் பட நம்மளுடைய உடலில் நோயை வருவதற்குண்டான அறிகுறி அப்படிங்கிறது அதிகமாகும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது ஒரு உணவுங்கிறது சீக்கிரம் செரிமானம் ஆகணும் சரிங்களா அப்போ இந்த அசைவம் வயிற்றுக்குள்ளே ரெண்டு ரெண்டரை நாள் வந்து அப்படியே கிடக்கும் ஒன்னே முக்கால் நாள் ரெண்டு நாள்லாம் தாராளமாக அந்த வயிற்றுக்குள்ளே கிடக்கும் அது என்ன ஆகும் உள்ளேயே கெட்டு போக ஆரம்பிச்சிடும் உணவு கெட்டு போன உணவை நம்ம சாப்பிடுவோமா ஆனால் வயிற்றுக்குள்ளே போய் அது கெட்டு போகும் ஸோ இது என்ன ஆகுன்னா அது வந்து அந்த ஒரு ஒரு சத்து கொடுக்கறதுக்கு பதிலாக டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் அதனால தான் அதிகமாக கறி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அந்த துர் வாய் துர்நாற்றம் அடிக்கும் அந்த தோல் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி ஆகும் அதாவது நான் ரொம்ப எக்ஸஸிவாக சாப்பிடக்கூடியவர்கள் சொல்கிறேன் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன வயிறு வந்து அந்த ஜீரண உறுப்பு உள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் அந்த இது மீட் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ உடல் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்திற்காகவும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது பட் தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது வயிர் காலியாக இருக்கணும் எம்டியாக இருக்கணும் இனி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் ஒரு ஒரு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வந்து நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த வீடியோவில் ஒரு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வரும் வெக்கமிங் சூப்பர் நேச்சுரல் புதன்களுமேல் அப்படி வரும் அதில் பார்த்தீங்கன்னா வயிறு இப்படி உள்ளே எக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று கிடந்ததுன்னா உன்னால் எக்க முடியாது அந்த எக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிராணசக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய மூளைக்குள்ளே போகாது பிராணசக்தி மூளைக்குள்ளே போகலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்படையாது இந்த காரணங்கள்னால தான் அசைவத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னது சரிங்களா ஸோ பிற உயிரை கொண்டு சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் ஜீவகாரணியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் அப்படி பார்த்தா எழுதலையும் பிடிக்கி தான் நீங்கிறோம் அது ஒரு உயிர் தான் அதையும் கொண்டு தான் சாப்பிட்றோம் ஸோ அங்கே என்னன்னா பிற உயிருக்கு இறக்கம் அப்படிங்கிறது எல்லா ஃபேக்ட்ரிலையுமே ஆபம உயிர்க்கே முதல்ல இறக்கமாக இருக்கணும் உங்கள் உங்களை நீங்கள் நம்மளை நல்லா பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறதே நிறைய பேர் இல்லை இந்த கேள்வி கேட்டால் என்ன நேன் அப்படின்றாங்க ஸோ அசைவம் சாப்பிடும் பொழுது ஏன் இதெல்லாம் பண்ண வேண்டாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு உண்டான காரணம் அதுதான் அதனால் அசைவம் சாப்பிட்டா நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை பயங்கர ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த க்ரோத்துங்கிறது வந்து ஸ்லோவாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பட் நீங்கள் அதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன வயிற்றுக்குள்ளே போட்டிங்கனாலும் அது எரிச்சிரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா பட் ஸ்டில் அது அது அந்த அளவுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி வந்து நல்லா ஏற்ற தெரியும் என்ன ஆனாலும் சரி உங்களால் ஏற்ற ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்கிறது ஒரு இதில் அது வந்து வயிற்று அப்படி சரி பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது இன்னொன்று இன்னொரு பிரச்சனை எங்கே வருதுங்களா நீங்கள் பையனாக பொண்ணான்னு எனக்கு தெரியல பெண்களுக்கு இது எப்படி இதாகவும் தெரியல ஆண்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்ட்ரோன்னு சொல்லுறது தெரியுமா அந்த ஆண்மைத்தன்மை வீரம் அந்த பலம் அந்த டெஸ்டோஸ்ட்ரோன் வந்து சுரந்தது அப்படின்னு வச்சிங்களேன் எப்போ பார்த்தாலும் மூடாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ இது வந்து மீட்டில் வந்து ப்ரோட்டீன் அதிகம் இது இந்த மூடு தன்மையை ஏற்றி விட்றோம் ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று இப்போ சைவ உணவில் கிடையாதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முருங்காய் இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது பூண்டு இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இது தூண்டி விடுறதுக்கு அதுலேயும் இருக்குது அதனால தான் பாருங்கள் ஐயர்கெல்லாம் பாருங்கள் அந்த இதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த பூஜை பண்ணணும் சாமியோட நினைப்புலேயே இருக்கணும் அந்த சாப்பாடெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது சைவம் அசைவம் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு தன்மையை ஏற்றி விடுறதுக்கு உண்டான உணவுகளும் இருக்குது ஸோ இதில் இந்த வகையில் நம்மளுடைய குணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சக்தி அந்த இடத்துல ஒரு நிலை அப்போ எப்போ பார்த்தாலும் புத்தி அதுக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கும் மனம் ஒருநிலைப்படாது ஸோ அதற்காக இன்னொன்று என்ன ப்ரோட்டீன் அதிகமாச்சுன்னா என்ன உடலில் பலம் கூடும் பலம் கூடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும் அடிநடிக்கு போகிற ஈகோ அதிகமாகும் உங்களுக்கு பலம் கூடிடுச்சு நீ யாரையும் அதிகம்னு அவசியம் இல்லை என்ன ஆகும் ஈகோ அதிகமாகும் ஸோ இன்னொரு இடத்துல எனர்ஜி ஸ்ட்ரக் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் சிம்பிள் பேஸ் டயட் வச்சுக்கிறது தியானம் பண்ணுறது ஆன்மீகத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இதெல்லாம் தான் சரிங்களா பட் மற்றபடி ஏதோ சாமி குத்தமாயிருங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட் ரைட் இன்னொருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஈஸ்வரி பாரதின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இருட்டில் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் இதுக்கு பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஃபைன் ஃபைனென்னு தெரியல ஸோ இருட்டில் உட்காந்து தியானம் செய்யும்பொழுது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே விஷயம் தாங்க அது பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட்டுங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ அந்த ஹியூமன் இன்ஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போனாலோ இல்லை இருட்டான ஒரு இடத்துக்கு போனாலோ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தன்னை தற்காத்துக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி வருது ஆதி காலத்து மனுஷனோட எது வெளிச்சமில்லை லைட் இல்லை ஸோ அப்போ ஆகும் எந்த மிருகம் எந்த பாம்பு பள்ளி பூச்சி எது வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ ஒரு ஒரு விழிப்பு நிறையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அந்த தியானத்தில் இப்படி கண்ணு மூடி உட்காரும்பொழுது நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு எந்த இடத்துல நல்லது அனுபவப்பட்டுருங்க இந்த கைகள் முகம் கழுவும் போது இப்படி குனிஞ்சு இப்படி முகம் கழுவும் போது இந்த இருட்டாக இருக்கும்ல பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இது நம்மளுடைய பேசிக் இன்ஸ்டிங்ட் பின்னாடி ஏதாவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவேன் என்ன மிருகங்கள் பின்னாடி தாக்கக்கூடிய அந்த ஒரு குணம் கொண்டது அப்போ தியானத்தில் உட்காரும்பொழுது இந்த பேசிக் இன்ஸ்டிங்க் வந்து நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் இதை வந்து நம்மளே தான் குணப்படுத்த முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காரக்கூடிய இடத்த நீங்கள் சுற்றி பற்றி நீங்கள் பார்த்துக்கங்க உங்கள் வீடாகவே இருந்தாலும் பரவாயில்லை சுற்றி பற்றி பார்த்துக்கங்க நான் சேஃபாக தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ கண்ணுக்கு தெரியாது பேய் பிசாசு வரணும் பேய் பிசாசன்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது தெய்வத்தை நம்பி போகக்கூடியவனுக்கு பேய் பிசாசுங்கிற நினைப்பே வரணும்னு அவசியமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டேபிளாக இருங்க தெய்வம் உங்களை காப்பாற்றுங்கிற நீங்கள் முதல்ல ஸ்டேபிளாக இருங்க ஸோ அப்போ பேய் பிசாசை பற்றி கவனம் இல்லை அப்போ சுற்றி முற்றி நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவனத்தில் நீ உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வராது கொஞ்ச நாள் உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து கொஞ்ச நாள் மேபி ஒரு சில நேரத்தில் இப்படி தோணலாமல் இருக்கும் பட் பை ப்ராக்டிஸ் சரியாக போயிடும் அதற்கு மீறியும் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பூஜை அறைய பக்கத்தில் உட்காந்துக்குங்க நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாமி ஃபோட்டோவையோ ஒரு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் முன்னாடி படி வச்சுக்கிறதோ அது யாராவது பார்த்தா ஏதாவது மந்திரம் போடுறேன்னு சொல்லி போகிறாங்க அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இப்போ சாமி ஃபோட்டோ எங்கேயாவது பாக்கெட்லையோ இப்போ பொண்ணுகளாக இருந்தால் எப்படி எங்கேயாது மடியில் எங்கேயாவது வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுங்க இல்லாட்டி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு விளக்கு ஒரு தீபத்தை பற்ற வச்சுட்டு அதை அது முன்னாடி உட்காந்து இது பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் இப்போ தீபம்ங்கிறது எதுனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது இப்போ மனுஷன் வந்து நெருப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா இந்த நெருப்பு பார்த்து மிருகங்கள் வராது நெருப்பு பார்த்து எந்த உயிரும் வராது நெருப்பு இருந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரொடெக்டிவான ஒரு நேச்சர் அப்படிங்கிறது அதனால் தீபத்து முன்னாடி இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி தீபம் பற்ற வச்சுக்கோங்க இந்த கேண்டில் பற்ற வைக்காதீங்க அதிலிருந்து வரக்கூடிய புகை வந்து உடம்புக்கு ஹெல்த் இல்லை அதுக்கப்புறம் இந்த தீபம் பற்ற வைக்கும்பொழுது இந்த அஞ்சு எண்ணெயோ என்னென்னமோலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் வேண்டாம் வீடு பக்கத்தில் நல்லா செக்குலார் நல்ல நெய் இருக்குதுன்னா அது ஊற்றிங்க நெய் பற்ற வைக்க வேண்டாம் வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுங்க சுத்தமான நல்லெண்ணெய் அதை மட்டும் ஊற்றி பற்ற வச்சுக்கோங்க இது போதும் இளவு மஞ்சி திரி போட்டுக்கிறது நல்லது சரிங்களா இது இது வந்து அந்த வரக்கூடிய அந்த புகை இருக்கு பாருங்க அது உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு வந்து கெடுக்காது இது இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த பய உணர்வுகள் உங்களை விட்டு வெளியே போயிடும் இது யாருக்காக இருந்தாலும் சரி ஏன் அடுத்தது முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறான்னா அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர் என்ன கேட்குறாருனா கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க பூஜை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க பட் நீங்களே சிவன் முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேத்துங்க இல்லை சில டெம்பிளுக்கு போக சொல்கிறீங்க அப்போ அப்படின்னா அவங்க பவர் இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஸோ அவங்க நம்மளை பார்க்கறதுனால தானே நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுது மாந்திரிகம்லாம் வந்து மந்திர தந்திரம்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணி காலை பயிறவர் காலி எல்லாம் பார்த்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க இல்லையா அப்படின்னா நம்ம பார்க்குற காடு வந்து ஃபார்ம்ல ஸ்டேட்டுக்கு இன்னும் போகாமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தானே நான் நினைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆக்சுவலாக இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவம் மற்றது தான் இறைவன் எந்த ஒரு விளக்கத்திற்கும் உட்படாத ஒரு தன்மை கொண்டது தான் கோயில்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஓஷோனுடைய பதிவு இப்போ இந்த மூன்றாவது கண் பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது முடிஞ்ச கோயில்களினுடைய பதிவு வரும் அதுக்கப்புறம் இந்த தீர்த்த தலங்கள் புனித யாத்திரைகள் போவெல்லாம் அதற்குண்டான அர்த்தங்கள்லாம் சொல்லுவார் வருஷம் அட்டகாசமாக இருக்குது ஸோ அது படிங்க அது என்ன நூல் அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் வந்து ஹிடன் மிஸ்ட்ரிஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து நீ வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வியாழக்கிழமையும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் அப்படி புக்கு படிக்கிறக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அதை வாங்கி படிங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கோயில்கள் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார் கோயில்கள் அப்படிங்கிறது ஒரு சக்தியினுடைய ஒரு மையம் அந்த சக்தியினுடைய மையம் இயற்கையாக அந்த பூமியில் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடத்துல மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காந்த தெரியலிங்க ஸோ எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸோ அந்த இடத்துல அது இருக்கும் அதை வந்து தக்க வைக்கிறதுக்காக தான் கோயில்கள் அப்படிங்கிறது நம்ம ஆட்கள் கட்டப்பட்ட கட்டினாங்க அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு சக்தி சரிங்களா ஸோ அந்த ஒரு சக்தி அந்த சக்தியை நம்ம என்ன உருவம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அது ஒரு வெறும் ஒரு பேஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அவ்வளோதான் எனர்ஜி வந்து நீங்கள் என்ன உருவ வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆனோ பொண்ணோ நாலு கை பத்து கை நூறு கை என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் கையே இல்லை வெறும் ஒழுக்கிட்டீர்னு இருக்குது பிள்ளைங்க பார்க்குறீங்களா அந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு இதுவும் வேணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு உங்களை நீங்களே பார்த்தீங்கனாலும் சரி ஸோ ஒரு 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 எனர்ஜி ஃபார்மை நீங்கள் என்ன உருவம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுக்கு என்ன தன்மைகள் வேணாலும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து அதை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த எனர்ஜி ஃபார்ம் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அடுத்து அதுக்கு மேலே போகும்போது இப்படி தான் கோயில்களும் கோயில்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களும் ஒரு ஒரு தெய்வத்திற்கு ஒரு ஒரு சக்தி ஊட்டக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அப்போ யாரோ ஒரு முந்தின ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்தால் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்து மனோநிலையோடு இருந்து அந்த இடத்துல ஒரு சக்தியை அப்படி தேக்க வச்சுருப்பார் இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கொஞ்சம் நம்ம நிபுணத்தனம் பெட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாமளே அந்த சக்தி ரூபமாக மாறிடுவோம் அப்போ நம்ம உடல் தான் நமக்கு கோயில் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் ஸோ அந்த மாதிரி தான் அப்போது நம்ம உடம்பே கோயிலாகவும் நம்மளுடைய ஆன்மாவே நமக்கு தெய்வமாகவும் மாறிடும் இது ஹையஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டேஜ் இப்படி தான் சித்தர்கள் அந்த நிலையில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை ஸோ அந்த நிலை போகிற வரைக்கும் அந்த கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சக்தியை நம்ம முழுக்க கிரகிச்சிக்கும்பொழுது நம்மளுடைய ஆன்மமுன்னேற்றங்கிறது நல்லா நடக்கும் அப்போ கோயில்களுக்கு போய் என்ன பண்ணணும் போன் பேசிகிட்டு இருக்கணுமா பொன்னாடி போ பொன்னாடியோடய ஜாலியாக கள்ள ஓட்டிருக்கணுமா இல்லை லவ்வரை கூப்பிட்டு போகணுமா குழந்தைகளை ஆடை விட்டுக்கிட்டு இருக்கணுமா கையா மொய்யானு கற்று வச்சுட்டு இருக்கணுமா இது எதுவுமே இருக்கக்கூடாது இன்றைக்கி எல்லா கோயிலையும் இப்படி தான் இருக்குது கோயிலுக்கு போனால் பெசாமல் அமைதியாக உட்காந்து மனோநிலையை ஒருநிலைப்படுத்தி பெசாம அமைதியாக உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி உள்வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை விட்டு போட்டு மித்த எல்லா வேலையுமே அந்த கோயில் நடந்துக்கிட்டு இருக்குது லவுட் ஸ்பீக்கர் போட்டிருப்பான் கூட மற்ற வாசிக்கிறது கூட அவங்க டைமுக்கு வாசித்து நிறுத்திடுவாங்க மித்த எல்லா நியூசன்ஸும் கோயிலுக்குள்ளே நடக்குது விச் இஸ் வெரி வெரி ராங் அதனால் இன்றைக்கி கோயில்கள் வெறும் கட்டிடங்களாக மட்டும் இருக்குது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு நல்லதையும் நம்மளால் உணர முடியறதில்ல அங்கே போனால் முதல்ல அமைதியை உட்காந்து அந்த இடத்துனுடைய அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் நம்ம ரெடியாக இருந்தாலும் அந்த என்வாயன்மெண்ட் சுற்றி ரெடியாக இருக்கணும் என்வாயன்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது அது பப்ளிக் ப்ளேஸ்ன்னு இன்றைக்கி ஆக்கிட்டாங்க அது ஒரு ஒரு புனிதமான இடம்ங்கிறத மாற்றி பொது இடம்னு மாற்றிட்டாங்க அதனால அதனுடைய முக்கியத்துவம் யாருக்கும் தெரியறதில்லை சரி அதை நம்மளால் மாற்ற முடியாது எது எப்போ எப்படியே இருந்துட்டு போகுது நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் போய் பேசாமல் அமைதியாக என்ன சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசாமல் அமைதியாக உட்காந்தோம்னா அந்த கிர அந்த எனர்ஜி நம்மளால் உள்ள கிரகிச்சிக்க முடியும் இப்படி தான் கோயிலுக்கு போகணும் ஸோ கோயிலுக்கு போய் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் சிவனை பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் பார்க்க முடியும் அங்கே காளி பார்க்கணும் நினச்சாலும் பார்க்க முடியும் மாந்திரிகம் அப்படிங்கிறதும் இதே போல் தான் ஒரு சக்திக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த சக்தியை நம்ம என்ன வேலை வேணாலும் செய்ய வைக்கலாம் அது வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த சக்தி கொடுக்கக்கூடிய ஆளுனுடைய பலத்தை பொறுத்தது சரிங்களா இப்போ மந்திரங்கள்னு என்னென்ன சவுண்டு அவ்வளோதான் ஒளி அந்த ஒளி தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் ஒளியிலேருந்து தான் எல்லாமே உருவாச்சு அதனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்போ அந்த ஒளியை வச்சு ஒரு சக்தி உண்டு பண்ணி அந்த சக்தி மூலமாக எல்லா விதமான செயல்பாடுகளையும் நம்மளால் செய்ய முடியும் அது வெளிப்புறமாகவும் செய்ய முடியும் உட்புறமாகவும் செய்ய முடியும் மந்திரத்தை விட்டு வெளியே சொல்லும் பொழுது ஒரு பொருள் மேலே நம்ம நம்மளுடைய கவனத்தை வச்சு அந்த பொருள் மேலே படுவது போல் அந்த ஒளியை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் உருவரும் கவனத்தை உள்முகமாக செலுத்தி வாய் வாய் விட்டு சொல்லாமல் அந்த மந்திரத்தை நமக்குள்ளே அந்த சக் அந்த சத்தம் அந்த சக்தத்தை நமக்குள்ளே எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்மளே முழுக்க முழுக்க உருப்பெறுவோம் இதுதான் மந்திரத்தினுடைய ரெண்டு வகையான பேசிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு இதுதான் பதில் ஸோ கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை இத்தனை சொன்னாலும் சரி நீ ஏன் சாமி அப்படின்னு சொன்னாலும் சரி நிறைய பேருக்கு கோயிலுக்கு போனால்தான் நிம்மதியாக இருக்கும் சாமின்னு அதை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அங்கே போகிறதுனுடைய நோக்கம் என்ன அந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை உண்டு அந்த கோயிலுக்குன்னு ஒரு தன்மை உண்டு அந்த தன்மையை கிரகிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அது பண்ணுனா தான் நல்லது நடக்கும் சும்மா அங்கே போய் ஒரு நாலு டான்ஸை போட்டு வந்தால் ஒரு யூஸும் கிடையாது ஸோ அங்கே போய் பொறுமையாக இருந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக தங்குவாங்க இன்றைக்கி இன்றைக்கி எங்கேயாவது எல்லாம் தங்க முடியுமா நம்ம அல் எல்லாருமே அன்னடங்காச்சு வேலைக்கு போனால் தான் சோறு இல்லைங்களா ஸோ அதனால் அட்லீஸ்ட் அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஒரு நாளாவது அங்கே இருந்துட்டு வரணும் கோயிலுக்குள்ளே அப்போ தான் அதில் வந்து எனர்ஜி நம்மளால் கிராஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இல்லாட்டி ஒரு யூஸும் கிடையாது ஓகே பிரியா மேகன பிரியா வரேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தியானம் பொழுது நோக்கம் ஒன்று இருக்க வேண்டுமா சும்மா தியானம் செய்தால் என்ன பலன் டாக்டர் ஒருவர் நோக்கம் இல்லாமல் தியானம் செய்ய வேண்டாம் என்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன பதில் அப்படிங்கிறீங்க தியானம் அப்படிங்கிறதே வந்து மனம் ஒருநிலைப்படுவது தான் தேவைகள் அற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை தான் ஸோ உடலையும் மறந்து மனமும் நான் நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தையும் மறந்து அமைதியாக உட்காரும் பொழுது இந்த உலகமும் இந்த உணர்வுகள் இந்த நம்மளுடைய மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள்னால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் இருக்கு பாருங்கள் இதற்கெல்லாம் மீறி அப்பாற்பட்டிருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே உணர முடியும் இது வந்து இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு ஜெயிலு நம்ம இதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறது நம்ம மனசனுடைய ஒரு அஞ்ஞானம் அது ஒரு முட்டாள்தனம் இது ரெண்டையும் அமைதிப்படுத்தி இதற்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு நம்ம தியானம் அப்படிங்கிறது ஒரு டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பேசாம அமைதி அப்படி நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோம் இதுதான் தியானம் இதை வேறு மாதிரியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் எப்படி எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம் மனசு சொல்லி தான் இந்த உடம்பு வேலை செய்யுது சரிங்களா இப்போ எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் தியானம் என்ன பண்ணுது மனதை ஒருநிலைப்படுத்துது அப்போ இந்த மனதை பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தியானத்தில் உட்காரும்பொழுது எதையும் நினைக்க மாட்டோம் ஆனால் தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அந்த தியானத்தில் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை நினைச்சிட்டு உட்காந்துமோ அது வந்து பன்மடங்கு வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளுடைய பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலாக டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸ் அது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காசு பண்ண வேணுமா அழகான பொண்டாடி வேணுமா நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒரு புருஷன் வேணுமா நல்லா அழகான குழந்தை வேணுமா நல்ல மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் இதெல்லாம் வேணுமா அப்பா அம்மா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எல்லாம் வேணுமா அப்படின்னா என்ன நீங்கள் அதை மனசார ஆழமாக நினச்சிட்டு இது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேச உட்காரணும் அப்போ உட்காரும்பொழுது என்ன இது பண்ணுவீங்க இந்த மாதிரி அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அப்படியே வாழ்வீங்க கொஞ்ச நேரத்துக்கு உங்களுடைய மனோ நிலையில் நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அப்படியே வாழ்வீங்க அப்படியே வாழ்வாழ் நீங்கள் அப்படியே உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படி டவுன் ஆகும் அப்படியே ஆவீங்க அப்படியே கம்ப்ளீட் அப்படியே காம் பொழுது நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களே அந்த காம் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க வரங்க அந்த வாழ்க்கையை நிதர்சனமாக நம்மளுடைய ஒரிஜினல் லைஃப்பில் வா நடக்க ஆரம்பிக்கும் பிகாஸ் மனம் அப்படிங்கிறது என்ன எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் ஒன்ஸ் அந்த எனர்ஜி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரிஜினலாக இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் நிஜமானாலுமே வாழ்ந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டீங்க அந்த ஃபியூச்சரில் உங்களுடைய லைஃப்பில் அந்த குவான்டம் ஸ்பேஸ் இறைத்தன்மை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம அந்த எனர்ஜி இருக்கும் அது நீட்டாக அது அவ்வளோ தூரம் போயிருக்கும் ஆனால் அதை நம்ம உள் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் இப்படியும் நம்மளால் தியானத்தை பயன்படுத்த முடியும் ஸோ இது ரெண்டில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோமா தேவையற்ற ஒரு தன்மையில் இருந்து இறைவனோடு அப்படியே கலந்துக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்காக பயன்படுத்தணுமா அது ரெண்டில் எது வேணாலும் நம்ம அவருடைய யூஸுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் யா சவுப்பர் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த கழுத்தில் கையில் காலில் அப்படின்னு சொல்லி ஏதோ புருபுருன்னு அப்படி ஊறுற மாதிரி ஒரு சில சென்சேஷன்ஸ் இருக்குது தலையில் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய சக்தி இருக்குது இல்லைங்களா பிராண சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து இப்படி மேலே எழுந்து வரும்பொழுது அந்த சக்தி நம்மளுடைய உடல் முழுக்க அப்படி பரவும் பொழுது இந்த மாதிரி புரு புருன்னு போகக்கூடிய அந்த ஒரு சென்சேஷன் இருக்கும் போகர் ஏழாயிரத்தில் முதல் காண்டத்தில் போகநாதரே இது ரொம்ப அழகாக வளக்குவார் நீ தியானத்தில் நல்லா ஆழ்ந்த ஒரு நிலையில் பொழுது உன்னுடைய உடலில் எறும்பு ஊறுவது போல் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதை வந்து நீ முழுக்க இக்னோர் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் நீ கவனத்தை வைக்காமல் உன்னுடைய புருவ மத்தியில் மட்டும் நீ கவனத்தை வச்சுட்டு என்ன மற்ற ஒரு நிலையில் அமைதி அப்படி பேசாமல் உட்காரு உனக்கு வந்து அகத்தீசனார் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அகத்தீசனார்னா அகம்னா உடல் ஈசன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஸோ ஆன்மஜோதி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த வந்து காட்சி கிடைக்கும் அப்படிம்பாங்க ஸோ அதனால் இது வந்து விச் இஸ் வெரி நார்மல் அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாேருக்குமே நடக்கும் நம்ம ஒரு 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 கட்டம் வரைக்கும் அது மீறி போயிருப்போம் அப்படி அமைதி உட்காண்ட்ருப்போம் ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி திருப்பு மேலே ஏறும் அந்த மேலே ஏறும்பொழுது மறுபடியும் அதே ஆட்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அது ஒன்ஸ் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்படைகிற வரைக்கும் இந்த உடல் இருக்கக்கூடிய மாறுதல்கள் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துட்டு தான் இருப்போம் அதை உ இக்னோர் பண்ணிடணும் அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிலைப்பாடோட கவனத்தோடு பொழுது இது நடந்தாலும் நமக்கு அது உரைக்காது அவ்வளோதான் நடக்கும் பட் நடந்தாலும் நம்மளுக்கு உரைக்காது நம்ம வந்து நம்மளுடைய நிலை மாறி அப்படி மறந்து இப்படி உட்காந்துட்டு அது அப்படி ஒரு நிலைக்கு போகிறது சரி அடுத்தது மீனம் அப்படின்னு ஒருத்தங்க ஒருவர் நமக்கு ஏவல் செய்கிறார் அவர் இறந்த பின்னும் அவர் செய்த ஏவல் வேலை செய்யுமா ஸோ செய்தவருக்கும் அவருடைய உயிரோடு இருக்கிறது இறக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் ஐயா எப்போவுமே சொல்வார் ஒரு ஏவலோ இல்லை மருந்து வைக்கிறதோ வந்து நம்மக்கிட்ட ஒரு பனிரெண்டு வருட காலம் நம்ம கூட இருக்கும் சரிங்களா மருந்து வைச்சாலும் சரி மருந்து எடுக்கிறது எடுக்கலை ஏவல் செய்கிறோம் அது போகுது போகலைன்னு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து வச்சாலும் சரி ஏவல் செஞ்சாலும் சரி அது பனிரெண்டு வருஷம் இருக்கும் மருந்தினுடைய காலம் பன்னிரெண்டு வருடத்தோட கண்டிப்பாக முடிஞ்சிடும் சரிங்களா அப்போ அவங்க திருப்ப திருப்ப டாப் அப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மோசமாகிட்டே போயிட்டே இருக்கும் இது வந்து மருந்து வைக்கிறது இப்போ ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வைக்கக்கூடிய தன்மையை பொறுத்தது அவனை முடிச்சிட்டு தான் நீ வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கும் ஸோ செஞ்சவன் என்னானாங்கிறது மேட்டர் இல்லை யாருக்கு செஞ்சாங்களோ அவன் அங்கே வரான் அவனுக்கு என்ன மனசில் நினச்சி செஞ்சாங்களோ அந்த வேலையை அது முழுக்க முடிக்கிற வரைக்கும் அது அவங்க கூட வந்துகிட்டே இருக்கும் பட் அந்த பன்னெண்டு வருஷங்கொழுது அது விடுபடுவதற்குண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பட் இருந்தாலும் அது வரைக்கும் நம்ம இருப்போமாங்கிறது தான் டவுட் ஸோ என்னத்தை நினச்சி நமக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது கஷ்டம்தான் ஏன் ஸோ பண்ணினவங்க இருந்தாலுமே நம்ம அவங்க என்ன நினச்சி நமக்கு பண்ணாங்களோ அந்த செயல்பாடு நமக்கு நடந்து முடிகிற வரைக்கும் அந்த செஞ்ச ஆன்மா நம்மகிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அதான் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ராமேஸ்வரி ரமு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆன்ம முன்னேற்றம் அடையும்னா இந்த பூமி வாழ்க்கை ரொம்ப முக்கியந்தானே எப்படி அதற்கு இம்பார்ட்டன் கொடுத்து நிறைய வீடியோஸ் கொடுங்க பிரதர் நேர்மை ஏன் முக்கியம் தர்மம் வாழ்க்கை ஏன் முக்கியம் நேர்மை தர்மங்கள்லாம் சும்மா போலி போலி வேஷங்க மனுஷன் என்னென்னலாம் சொல்கிறானோ அது எல்லாமே ஒரு ஒரு ஒன்றுக்கு இல்லாத அவன் அவனுடைய சேஃப்டிக்காக சொல்லி வச்சுட்டு போனது ஹியூமன் ரூல்ஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து சும்மா ஒரு போலி நடக்கும் அது அதில் அது பெரிய ஒரு அது இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் சும்மா அதுக்கப்புறம் நான் கொலை பண்ணால் பிரச்சனை இல்லை அப்போ நான் கூத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுங்கிறது இல்லை ஸோ அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் ஏன் அதை ஏன் வந்து அது எல்லாம் போலின்னு சொல்கிறோங்கிற அந்த ஒரு மனோநிலையில் இருந்து பார்க்கும்பொழுது பொழுது அது ஏன் சரி தவறு அப்படிங்கிற நமக்கு புரியும் ஸோ பட் தெரிஞ்சு வச்சுக்கேன் அப்படிங்கிற இந்த எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ஆன்மீகம் அப்படிங்கிறதில்ல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது இங்கே இங்கே நம்ம பார்க்குறது பேசுறது பிடிக்கிறது எல்லாமே சும்மா அது ஒரு அது ஒரு ட்ராமா அவ்வளோதான் மெத்தப்படி வரும் ஒன்றால் எனிவே ஆண் நம்ம முன்னேற்றம் அடைய இந்த பூமி வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தானே பூமியில் பிறக்கிறதுங்கிறது தான் முக்கியம் இந்த பூமி வாழ்க்கையோடு எனக்கு பொண்டாட்டி வேணும் பிள்ளை வேணும் புருஷன் வேணும் எல்லா குடும்ப குழந்தை குட்டியோட எல்லாம் ஜாலியாக ஊரோட ஒன்றி வாழ்ந்தது ஜகஜோதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவசியமே இல்லை ஏன்னா அது பந்தம் பந்தத்தோடு இருக்க வரைக்கும் எண்ணங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் எண்ணங்கள் அதிகமாகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் பிறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆன்ம முன்னேற்றம் அடையவே முடியாது ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பூமி வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னா மகிழ்ச்சி இருக்கும்போது ஆன்ம முன்னேற்றம் நடக்காது வெரி ஸ்லோ வெரி ஸ்லோவாக நடக்கும் நடக்காதுன்னு இல்லை ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் துன்பம் அப்படிங்கிறதான் வந்து நம்மளை வந்து வேகமாக நம்ம ஒரு ஆன்மமுன்னேற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து காட்டி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இடமா டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் நீ பார்ப்பீங்க ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு லேடி பர்பஸ்ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒரு நோய் அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்திருப்பாங்க தீராத நோய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பிகாஸ் அவங்க ஒரு ஹீலராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிறர் வழி வேதனைகளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க அப்போது துன்பம் எது இருக்கோ அந்த துன்பம் எனக்கு ஏன் வந்தது எதனால் வந்தது அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கும்போது நம்முடைய மை மென்ட்டாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும் புரிதல் யார் ஒருவனுக்கு வருகிறதோ அவனே ஆன்மமுன்னேற்றம் அடைந்தவனாக ஆகிறான் மித்த யாருமே வந்து அந்த ஆண்ம முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போகவே மாட்டாங்க ஏன் நடக்குது எதுனால நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து ஒதுனால தானா இப்போ நான் தான் அதில் தப்புண்டேன் அப்போ எல்லாத்துக்கும் கை இப்படி திரும்பி அவன் அந்த அமைதியான ஒரு மனநிலைக்கு போவான் பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான்ல ஒரு 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 கட்டத்தில் டேனாலே நம்ம சண்டைக்கு போவோம் ஒரு கட்டத்தில் வந்து சப்புனு வச்சாலும் சரி பாவம் அவனுக்கு அவ்வளோதான் தெரியுது சரி பரவாயில்ல இந்த ஒரு நிலைமைக்கு வருவான் ஒரு கட்டத்தில் அந்த பரவாயில்ல சொல்லவும் மாட்டான் அவன் பாட்டுக்கு அப்படியே பேசாமல் இருப்பான் அவன் பாட்டுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு போவாங்க அப்போ ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஏதோ தெரியாமல் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 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 யோசனையும் வராது அவங்க பாட்டுக்கு பசாம புரியுதா ஸோ அதுதான் அண்ணன் முன்னேற்றம் அப்போ அப்போ இதுக்கு எது கொடுத்தது சந்தோஷமாக அழகமாக நல்லா அந்த கணத்தை தேய்ச்சி விட்டு முத்தம் கொடுத்துட்டுருக்கிற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அந்த ஏற்படுத்தி கொடுத்தா இல்லை அந்த வழி வேதனை அப்படிங்கிறதான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பூமி வாழ்க்கை தேவைப்படுதானா தேவைப்படுது வித் நீங்கள் சந்தோஷத்தினால் ஆன்ம முன்னேற்றம் அடைவோமா அப்படின்னு கேட்டால் அடைவோம் வெரி ஸ்லோ டெட் ஸ்லோ அப்படிதான் போவோம் ஏன் அடுத்தது டிஎன்பிஎஸ்சி லைப்ரரி அவர் என்ன கேட்குறாருனா இன்றைக்கி நிறைய பேர் நெத்தி அழுத்தி தீட்சை தருகிறார்கள் அப்போ குண்டலினி சடனாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது என்ன சைடு எஃபெக்ட் வரும் இந்த தீட்சை வாங்குவது சரியா இப்படி தீட்சை வாங்கினேன் இறைவனே அடையலாமா இன்னும் ஒரு சீரியஸ் ஆக்சுவலாக போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை நானும் என்னுடைய மனசாட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நான் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக பேசணுமாரிருக்கில்ல என்னுடைய மனசாட்சி ரொம்ப ரொம்ப நக்கல் பிடிச்சிது ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ரூடாக இருக்கும் அதை அந்த மாதிரி அந்த அந்த பதிலெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிரிக்கிறவங்க சிரிப்பாங்க ஒரு சிலருக்கு மூஞ்சி பொக்கனே ஆகி போயிடும் பட் எனிவே ஸோ இந்த நண்பர் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு பேர் தெரில உங்கள் பேரே அப்படி தான் இருக்கு டிஎன்பிஎஸ்சி லைப்ரரினு உங்களை சொல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்கள சொல்ல வந்தேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நண்பா சும்மா இதெல்லாம் ஏமாற்ற வேலைங்க அந்த இந்த இடத்துல அந்த வர்மம் பேர் மறந்து போச்சுங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு தம்பி மலேசியா தம்பி வர்மம் இருக்க அந்த பேரை என்னமோ சொன்னார் மறந்துட்டேன் சின்ன வயசில் இது இந்த சித்த மருத்துவம் அந்த ஐயாட்டு போகும்போது அந்த வர்மம் எல்லாம் படிக்க போகும்போது சொல்லுவாங்க இந்த இந்த இடத்த அமுத்துனு வச்சிங்க இங்கே நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லா நரம்பு மண்டலமும் இங்கே வந்து ஆகும் இது நீங்கள் அழுத்தினீங்கன்னு வச்சிங்களேன் உடம்பு ஃபுல்லாக ப்ளட் ஃப்ளோ போகும் நம்மளுடைய பிராணசக்தி அப்படிங்கிறது விரும் அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் க்ளீன் ஆகும் இதில் அமுத்துனீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே போதையில் இருக்கிற மாதிரி இருப்போம் ஆன்னு இருப்போம் நம்ம அது சும்மா ஒரு டெம்பரரி இது உடம்புல ஒரு ஒரு வருமங்கள் இருக்குது அந்த வர்மத்தில் அடித்தோம்னா அது அதனுடைய பலத்தை பொறுத்து கொஞ்சமாக அந்த ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலது வழி ஏற்படுத்தும் ஒரு சிலது வழியை நிவாரணம் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலது சுகம் கொடுக்கும் கிச்சு கிச்சி மூட்டுறோம் இல்லை அதெல்லாம் அந்த வர்ம புள்ளிகள் தான் அந்த இடத்த தொட்டால் மட்டும் ஏன் நமக்கு கூசுது அப்போ அது எல்லாமே அந்த வர்ம புள்ளிகள் தான் அப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள் உண்டு அது போல் இந்த இடத்த அமுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்பான்னு இருக்கும் அதெல்லாம் ஞானமெல்லாம் கிடையாது அது குண்டலின் ஏறுவதும் கிடையாது அந்த இடத்துல இறைவனை பார்ப்பதும் கிடையாது அது சும்மா அதை அமுத்தும் போது நமக்கு அந்த ஒரு எக்ஸ்டசி அந்த எக்ஸ்டசி ஸ்டேஜ் இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த உடலின்ப்தப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அது சும்மா டம்மி அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் அப்புறம் போச்சுன்னா அதுக்கப்புறம் பீஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆகி போயிடும் அதனால ஒரு யூஸும் கிடையாது எனக்கு அதை காட்டி தான் நிறைய பேர் வந்து அதை ஏமாற்றிட்டு காசை வாங்குறதோ இல்லை நம்ம பெரிய குரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க அதனாலலாம் ஒரு யூஸும் கிடையாது அந்த இடத்தை சுட்டி காட்டுவது எது இருக்குன்னா உன்னுடைய கவனத்தை அந்த இடத்துல வெய்யங்கிறதுக்காக சுட்டி காட்டுனது மோசம் சொல்லியிருப்பார் என்ன உங்களுடைய மூன்றாவது கண்ணுடைய நிலை வந்து நடுநெற்றிலிருந்து இந்த புரு மத்தி வரைக்கும் வேறுபடும் ஒரு ஒருத்தருக்கும் வேறுபடும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம அந்த ஓஷோனுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துருவோம் அந்த பொட்டு வைக்கிற விதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது முதல்ல குருவுக்கு தெரியணும் எல்லாத்தையும் பூஜை ஒரே இடத்துல அந்த சைக்கிள் பம்ப் அடிக்கிற மாதிரி நம்மக்கிட்டே இருந்தாங்கன்னு ஒரு யூஸும் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் இதெல்லாம் சும்மா இன்றைக்கி மாடர்னைஸ்டாக காசம்பாதிக்கிறதுக்கு நிறைய இது ஒரு வழியாக போச்சு மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ சட்டனாக எதுவுமே ஆக்டிவேட் எல்லாம் ஆகிறதுலாம் கிடையாது ஒரு சிலர் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸில் இருக்காங்க மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா இந்த பானை அந்த எக்ஸசி அவங்களால தாங்க முடியாத இருக்குங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுறது மயக்கம் மூட்டு கீழே விழுகிறது எந்த ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சாலும் நமக்குள்ளே குண்டனி ஏறினா யாருமே இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடலாம் மாட்டாங்க இதெல்லாம் இன்றைக்கி ரீசெண்டாக இருக்கிற ஒரு ட்ரெண்டு கிறுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை நம்மளுக்குள்ளே அந்த இது பண்ணும்போது புரு 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 இருக்கும் முன்னாடி ஒருத்தங்க கேள்வி கேட்ட மாதிரி அதெல்லாம் ஓகே இந்த பாம்பு மாதிரி ஆட்ற என்னென்னலாம் டான்ஸ் ஆடுறாங்க நான் பார்த்து தான் இருக்கேன் நிறைய வீடியோஸ் எல்லாம் என்னென்னலாம் டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சும்மா ஆக்டிங் நம்மளாம் ஒரு கற்பனை உண்டு பண்ணிக்கிறோம் இப்படியெல்லாம் பண்ணு இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம ஒரு மனு நிலையை போய் அங்கே உட்காந்துடுறோம் நமக்கு அந்த விருன்னு ஆனோன்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த சந்திரமுகி படம் மாதிரி தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இருக்குது அந்த அன்னியன் படத்தில் அந்த மாதிரி தான் அதெல்லாமே நான் 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 ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் ஹெல்த் மினிஸ்டர் ஆகணுன்ட்டே இருக்கிறதான் ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது இதெல்லாம் சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க ஏ இப்படி போலியாக நீயே நம்பிக்கிட்டுருக்கியா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க கேட்டால் நீ நீ பெரிய அப்படின்றாங்க ஏன் போய் நம்ம சொல்லிட்டு அப்படின்னு விட்டுடுறது தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானாக உட்காந்து நார்மலாக பிராணாயம் தத்தாத்திரையர் சொல்லி கொடுத்தார் நான் தான் செஞ்சேன் நிறைய பேர் பண்ணவும் செஞ்சாங்க மிற கிளாஸ் ரிசல்ட்ஸ் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க அவங்க எதாவது டான்ஸ் ஆடினாங்களா அவங்க எதாவது பாம்பு டான்ஸ் எல்லாம் போட்டாங்களா ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு நடந்தது இல்லை பிளாக்கேஜஸ் க்யூர் ஆகுது இல்லை ஹெல்த்து நல்லா ஆகுது இல்லை மென்டலாக ரெடி ஆகிறாங்க ஃபிசிக்கலாக ரெடி ஆகிறாங்க ஸோ சேஞ்சஸ் வில் ஹாப்பன் சட்டிலா இருக்கும் அதுதான் முக்கியம் அப்படியே கிராஜுவல் குரோத் இருக்கும் அவ்வளவுதான் அதுதான் ப்ராப்பரான குரோத் இந்த டான்ஸ் எல்லாம் மனநோய் இதை மெத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா அந்த அந்த சர்ஜ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அந்த சர்ஜ் ஆஃப் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக அதெல்லாம் சும்மா அது கொஞ்சம் டெம்பரரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே சரிங்களா ஸோ யா அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகணும் அதை பார்த்து கவனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கிறதுக்காக இத்தனை பேர் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் பட் எனிவே நீங்கள் அந்த தியான பயிற்சி அப்படிங்கிறத சரியாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் ஓஷோ அவர்களுடைய அந்த பிளேலிஸ்டில் இருக்குது ஓஷோ அவர்களில் எப்படி உங்களுடைய மூன்றாவது கண் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துருக்கோம் தாத்தாத்ரேயர் கொடுத்த அந்த பயிற்சி தாத்தா யோக சாஸ்திரம்னு சொல்லிவிட்டு அந்த பிளேலிஸ்ட் இருக்குது அதில் அந்த மூச்சு பயிற்சி கொடுத்துருங்க ரெண்டை வந்து கரெக்டாக கவனமாக பாட்டு பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாக மக்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துட்டு அது நடக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அது தவிர்த்து நம்ம பிற மக்களுக்கு சொல்லி அவங்களும் பாதி பார்த்துட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே பெரிய ப்ரூஃப் ஒன்றும் வேண்டாம் நம்ம ஒன்றும் நம்ம பெரியவங்க எதையுமே மறைச்சி வச்சு ஆ ஊனெல்லாம் ஒன்றும் பண்ணலை நமக்கு அந்த வார்த்தைகள் புரியல அவ்வளோதான் அவங்க என்ன பேசி வச்சுருக்காங்கன்னு வார்த்தைகள் புரியல இப்போ ஒன்னொன்னே ஒன்றொன்னே கோரிலேட் பண்ணி பார்த்துட்டே வரும்பொழுது என்னென்னு புரியுது வரும் பாருங்கள் பிகமிங் சூப்பர் நேச்சுரலு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸு ஓஷோனுடைய இது இதெல்லாம் வரும் பாருங்க இன்னும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் மெஸ்மரைசிங் மிரரக்லெஸாக இருக்கும் ஒவ்வொரு கன்டென்டெல்லாம் பார்க்கும்பொழுது சரி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதனால் இதை நம்பி எல்லாம் அவசியம் கிடையாது எல்லாம் நம்ம கையிலேயே பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை மட்டும் பக்காவாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னால் போதுமானது யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகள் உண்டான பதில்களும் பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு என்ன சுவாசியமான செய்து சந்திப்போம் அதுவரையும் தவிர தனி திருங்கள் நான் உங்களுக்கு நேன் நன்றி